நீங்க எதிர்பார்க்கலாம். ஃபாரஸ்டர்ல வந்து 400க்கும் மேற்பட்ட வேகன்சி இருக்கு. அதே மாதிரி ஃபாரஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 152 வேகன்சி பக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதுல எவ்வளவு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். கண்டிப்பா கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நம்பலாம். சோ இந்த ஃபாரஸ்ட் வாட்சர் எக்ஸாம் பொறுத்தளவு நிறைய நண்பர்கள் என்ன கேட்டீங்கன்னா எந்த பகுதிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கறத. சோ அது வந்து அபிஷியலாவே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்எஃப்எஸ்ஆர்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம அதை தான் பார்க்க இருக்கோம். சோ வீடியோ போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து தரும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய தகவல் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதா என்னுடைய ஆசை. உங்களுடைய பணியாகவும் அது தொடரும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் வாட்சரோ கார்டோ இல்ல ஃபாரஸ்டர் ஓகேங்களா டிஎன்எஃப்எஸ்ஆர்சி நடத்தக்கூடிய எக்ஸாம் பத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டோம். சோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் நம்புறேன். இந்த மூணு எக்ஸாமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அதுக்குன்னு சயின்ஸ் மட்டுமே படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது சயின்ஸுக்கும் சோசியல் சயின்ஸுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் நீங்க கொடுத்து படிக்கணும். அதாவது சயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டாபிக் கம்மியா இருக்கும், அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதனுடைய கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா சீக்கிரம் மறந்துடும். ஓகேங்களா? சோ அப்ப அதுக்கு வந்து ரிவிஷன் வந்து அதிகமா தேவை. ஓகேங்களா? அதே மாதிரி சோசியல் சயின்ஸை பொறுத்தளவு டாபிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கும். ஜிஎஸ்ங்கிறது ஒரு கடல் மாதிரி, நீங்க அதை எவ்வளவுதான் படிச்சீங்கனாலும் அது வந்து ஃபுல்ஃபிலே ஆகாது. நீங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கணும், ரிவிஷன் பண்ணணும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வாட்சரா இருந்தா 6th to 10th படிச்சா போதுமானது. நீங்க வந்து அதே வந்து உங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டா இருக்கும்போது சயின்ஸ் வந்து 6th to 10th படிச்சா போதுமானது. ஆனா சோசியல் சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 6th to 12th வரைக்கும் நம்ம எல்லாமே படிக்கணும். அதாவது ஹிஸ்டரி, எக்கனாமி, ஜியாகிரபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் எல்லாமே. இதே ஃபாரஸ்டர் எக்ஸாம் பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா நீங்க 6th to 10th சயின்ஸ் படிக்கணும், அப்புறம் 11th to 12th புக் பேக்ல இருக்கக்கூடிய அந்த சயின்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா லைட்டா வந்து டச் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அதுல வந்து ஒரு 10 to 15 கேள்விகள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கும் நம்ம வீடியோ போட்டுருவோம், அதை பாருங்க. சோசியல் சயின்ஸை பொறுத்தளவு 6th to 12th போதுமானது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி படிக்கணும். ஸோ இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கணும், வாட்சர் எக்ஸாம்ல ஒவ்வொரு பாடப்பகுதி அதாவது சயின்ஸ்ல ஒவ்வொரு பாடப்பகுதியில இருந்தும் எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்கன்னு சொல்லிட்டு 2019 எக்ஸாம் நோட்டிபிகேஷன் அதாவது ஃபாரஸ்ட் வாட்சரோட நோட்டிபிகேஷன் அப்பவே டிஎன்எஃப்எஸ்ஆர்சி அபிஷியலா இந்த பிடிஎஃப் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேருக்கு அதாவது எக்ஸாம் எழுதியிருந்தவங்களுக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ டிஎன் ஃபாரஸ்ட் வெப்சைட்லேயே இது அவைலபிளா இருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து பாத்தீங்கன்னா வனக்காவலர் பணியிடங்கள் நேரடி நியமனம் மூலம் நிரப்புதல், வனக்காவலர் பதவிகள் இணையதளம் வாயிலாக தேர்விட்டு அதாவது கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்டேட்டிவா ஒவ்வொரு பாடப்பிரிவு வந்து எவ்வளவு கேட்போம்னு சொல்லிட்டு அபிஷியலாவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த ஒரு போர்ட்லயுமே கொடுக்கறது இல்லை. இந்த பகுதியில இருந்து இவ்வளவு கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாட வாரியாக பிரிச்சு கொடுக்கறது டிஎன்எஃப்எஸ்ஆர்சி மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல இதை முழுசா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியில இருந்தும் எவ்வளவு வந்து கேட்கறாங்க அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இயற்பியல் பிசிக்ஸை பொறுத்தளவு 15 கேள்விகள், வேதியியலை பொறுத்தளவு 15 கேள்விகள், தாவரவியலை பொறுத்தளவு 15 கேள்விகள், விலங்கியலை பொறுத்தளவு 15 கேள்விகள். அதாவது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி. ஓகேங்களா? ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா 60 கொஸ்டின். டோட்டல் கொஸ்டின் எவ்வளவு? 150 கொஸ்டின்ஸ். 150 கொஸ்டின்ஸ்ல 60 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சயின்ஸ்ல இருந்தே கேட்டுறாங்க. ஸோ நீங்க எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத பாருங்க. இது உத்தேசமானதுதான். பிசிக்ஸ்ல வந்து ஒரு 2 கொஸ்டின் கம்மியாகலாம், கெமிஸ்ட்ரியில ஒரு 2 கொஸ்டின் இன்க்ரீஸ் ஆகலாம். அதாவது அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்டேட்டிவா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டனி, ஆனா மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டனி ஜுவாலஜில அதிகமா கொஸ்டின் இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்றேன். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னாலும் பாட்டனி அண்ட் ஜுவாலஜி வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மேக்ஸிமம் 60ல இருந்து 65 கேள்விகள்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து நடப்பு நிகழ்வுகள் இப்ப 20 சொல்றாங்க. ஸோ இந்த 20 கேள்விகள் நடப்பு நிகழ்வுல கேட்கறாங்களா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு 10ல இருந்து 15 மேக்ஸிமம் அவ்வளவுதான் வச்சுக்கணும். இருந்தாலும் நீங்க நடப்பு நிகழ்வுகளும் இந்த ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தயாராகிட்டு போகலாம். ஆனால் டிஎன்பிஎஸ்சிக்கு செலவு பண்ற அளவுக்கு நடப்பு நிகழ்வுகளுக்கு மேல நீங்க கான்சன்ட்ரேஷன் பண்ண தேவை. லாஸ்ட் ஒரு 6 மந்த்ஸ் ஒரு 4 மந்த்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு போனோம்னா எக்ஸாமுக்கு வந்து சேஃபான ஒரு கான்பிடன்ட் லெவலோட போகலாம். ஓகேங்களா? அடுத்து ஜியாகிரபில வந்து ஒரு 10, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில வந்து ஒரு 15, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியல் சொல்லுவாங்க, ஸோ அதுல இருந்து ஒரு 10, இந்திய பொருளாதாரம் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக். ஓகேங்களா? ஸோ அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின், INM அதுல இருந்து ஒரு 10 கொஸ்டின், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூட்ல இருந்து 15 கேள்வி கரெக்டா வந்துடும். ஸோ இந்த 15 கேள்விகள் வந்து ஆப்டிடியூட்ல, சயின்ஸ்ல ஒரு 60 கேள்விகள், 75 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சயின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட்ல இருந்து மட்டுமே 75 கேள்விகள் வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா?
மீதி இருக்கக்கூடிய கேள்விகள் எவ்வளவா இருக்குன்னா 75 கேள்விகள். அதுல வந்து நீங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் விளக்கிட்டீங்க அப்படின்னா 55 கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ல தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா TNPSC மாதிரி யூனிட் 8 or 9 எல்லாம் கிடையாது. நீங்க வந்து எக்கனாமி ஜாகிரபி எக்கனாமி ஜாகிரபி வந்து பாத்தீங்கன்னா 20 questions ஓகேங்களா. அதே மாதிரி ஐஎம் எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்டரியில இருந்து 15 questions. ஸோ ஹிஸ்டரியை பொறுத்தளவு நீங்க எப்படி படிக்கணும்னா இந்தியன் ஹிஸ்டரி அண்ட் போத் தமிழ்நாடு ஹிஸ்டரி. இந்தியன் ஹிஸ்டரி தமிழ்நாடு ஹிஸ்டரின்னு சொல்லும்போது நீங்க சிந்து சமவெளி நாகரிகத்துல இருந்தே படிச்சீங்கன்னா இதுல இருந்து 15 கேள்விகள் வந்து கண்டிப்பா வந்து அட்டன் பண்ண முடியும். இந்த 15 கேள்விகள்லாம் ஏதோ ஒரு பகுதியில இருந்து மட்டும் கேட்ட மாட்டாங்க, எல்லா பகுதியில இருந்தும் கொஸ்டின்ஸ் வர மாதிரி பாத்துக்கோங்க ஓகேங்களா. அதாவது சிந்து சமவெளி நாகரிகம் டு இந்தியாவோட சுதந்திரம் ஓகேங்களா. அதாவது ஐஎன்எம்ல ஐஎன்எம்னு தனியா கொடுத்துறதுனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுக்கு முன்னாடி அதாவது யூரோப்பியன் இன்வேஷன் அதாவது ஐரோப்பியர்களோட வருகை அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் வந்து வரும் ஓகேங்களா. ஸோ இந்த PDF வந்து பாத்தீங்கன்னா பாரஸ்ட் கார்டு மன காப்பாளருக்கும் கிட்டத்தட்ட இது சேமாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதுக்கான வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவா தரேன். பாரஸ்ட் கார்ட்லயும் இந்த மாதிரியான ஒரு PDF வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்ப அடுத்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இளவட்டம் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா பாரஸ்டர் பாரஸ்ட் கார்டு மற்றும் வாட்ச் ஓகேங்களா இந்த மூன்று தேர்வுகளும் கம்பைன் பண்ணி TNPSC கைடன்ஸ் பேட்ச் அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் யூனிட் வைஸ்ல டெஸ்ட் அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் வைஸ்ல வந்து டெஸ்ட் அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட் இதெல்லாம் வந்து நடத்திட்டு இருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யூனிட் டெஸ்ட்லாம் டெலகிராம்ல வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு ஒரு 43 டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா GS போயிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓவரால் டெஸ்ட் அதாவது ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸ் 6th, 7th, 8th, 9th, 10th அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய கைடன்ஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து பெய்டு கைடன்ஸ் பேட்ச் தான். ஸோ அதுக்கான சார்ஜஸ் எவ்வளோ அப்படின்னு வந்து நான் வந்து வாட்ஸ்அப்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருக்கிறது உங்கள் இளவட்டம் தமிழ். நன்றி, வணக்கம்.